ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா 99 ஸ்டோருங்க. 99 ஸ்டோர் வந்து அதிகமாக கோயம்புத்தூரில் கிடையாது, நான் பார்த்தது கிடையாது. ஸோ இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஆர்எஸ்புரமில் பூர்விகாக்கு கிட்ட இருக்கிற ஷாப்புங்க. ஃபேக்ட்ரி அவுட்லுக் அப்படின்ற ஷாப்புக்கெல்லாம் பேர் கிடையாது, ஃபேக்ட்ரி அவுட்லுக்னு முன்னாடி வந்து போர்ட் போட்டிருப்பாங்க. அங்கே வந்து எல்லாமே 99 ருபீஸ் தான். ஸோ ஷாப்புக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, எப்படியெல்லாம் டிசைன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து ஷாப்பில் எப்படியெல்லாம் மாடல்ஸ் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பார்ன் பேபீஸ்லேருந்து அப் டு 16 இயர்ஸ் இருக்கிற கிட்ஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே வச்சுருக்காங்க. இங்கே வந்து எல்லாமே மேக்ஸிமம் பனியன் கிளாத்ஸ் தான் வச்சுருக்காங்க. கிட்ஸுக்கு சில வெரைட்டிஸ் நெட்டட் கிளாத்ஸ் வச்சுருக்காங்க, கொஞ்சம் பார்ட்டி வேர்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே 99 ருபீஸ் தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பர் குவாலிட்டி. என்னோடய டாட்டருக்கு நான் நைட் ட்ரெஸ் எடுத்திருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது 99 ருபீஸ்க்கு குவாலிட்டி கொஞ்சம் அதிகமாகவே நல்லா இருக்குது அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா ட்ரெஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன், ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ சம்மர் இனி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து கிட்ஸுக்கு பனியன் கிளாத் அந்த மாதிரி வேர் பண்ணி விட்டால் தான் வந்து அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஸோ அதுக்காக நான் போய் பார்த்தப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து எல்லாமே பனியன் கிளாத்ஸில் வந்து லெகின்ஸ் இருக்குது, அப்புறம் டிஷர்ட்ஸ் வச்சுருக்காங்க, ஜம்ப் சூட்ஸ் இருக்குது, நைட் ட்ரெஸ் இருக்குது கிட்ஸுக்கு. ஸோ நைட் ட்ரெஸ் மீன்ஸ் டிஷர்ட் அண்ட் செப்பரேட் பேண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே 99 ருபீஸ் தான். குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இப்போ வந்து ஷ்ரக்ஸ் எல்லாம் நிறைய 99 ருபீஸ்க்கு வந்து ஷ்ரக் வந்து நமக்கு கிடைக்காது. கிட்ஸுக்கு வந்து ஷ்ரக் வெரைட்டிஸ் நிறைய இங்கே வச்சுருக்காங்க. கலர் காம்பினேஷன்ஸில் நிறைய இருக்குது. ஸ்வெட்டர்ஸ் கூட ஸ்வெட்டர்ஸில் கொஞ்சம் நிறைய பீசஸ் கிடையாது, ஆனால் இருக்கிற பீசஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த ஷ்ரக் பார்த்திங்கன்னா ஒயிட்டாக, இதிலே நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 இயர்ஸில் கண்டிப்பாக போடலாம். 6-7 இயர்ஸ் கேர்ள்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக போடலாம். இந்த ஸ்வெட்டர்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. 99 ருபீஸ்க்கு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. இதெல்லாம் ஒன்சீஸ், பார்ன் பேபீஸ்க்கு இது கண்டிப்பாக போடலாம். இந்த மாதிரி வந்து எல்லாமே ஓப்பன் ஒரு ரேக் மாதிரி அதுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. எல்லாமே நம்ம தான் பார்த்து எடுத்துக்கணும். அதுவும் இல்லாமல் ஷெல்ஃப்ஸ்லேயும் வந்து நிறைய வச்சுருக்காங்க, பீசஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ரேண்டமாக பிக் பண்ணிக்கிறதுக்குன்ட்டும் நமக்கு வச்சுருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி இருக்குது, ப்ராடக்ட் நல்லா இருக்காது அப்படி கிடையாதுங்க. ப்ராடக்ட் நல்லா இருக்குது, எந்த ஒரு டேமேஜ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஃபோல்ட் பண்ணி வைக்கலாம், அவங்க அப்படியே ரேண்டமாக போட்டு வச்சுருக்காங்க எல்லாமே. அண்ட் இந்த மாதிரி ஸ்கர்ட்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. காட்டன் ஸ்கர்ட்ஸ் இருக்குது, நெட்டட் ஸ்கர்ட்ஸ் வச்சுருக்காங்க, டெனம் ஸ்கர்ட்ஸ் இருக்குது கிட்ஸுக்கு. ரொம்ப க்யூட்டாக அழகாக நிறைய ஷார்ட்ஸ் வெரைட்டிஸ் இருக்குங்க. அண்ட் இந்த மாதிரி ஷிஃபான் மெட்டீரியலில் வந்து ஸ்கர்ட்ஸ் வந்து இதெல்லாம் கிட்ஸ்க்கு ஒரு 8-9 இயர்ஸ்க்கு போடலாம். ஸோ உங்களுக்கு சைஸ் பார்த்தாவே தெரியும் எந்த மாதிரி கிட்ஸ்க்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்குமே வந்து ஸ்கர்ட்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. இந்த கார்ட்ராய் ஸ்கர்ட்ஸ், நெட்டட் ஸ்கர்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அப்படியே நீங்கள் பாருங்கள். Thank you.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜம்ப் சூட்ஸுங்க, அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு 10-11 இயர்ஸ் கேர்ள்ஸ்க்கு கண்டிப்பாக போடலாம். இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஷிஃபான் மெட்டீரியலில், காட்டனில் இருக்குது, அப்புறம் ஜார்ஜெட்டில் இருக்குது, அப்புறம் டெனிமில் வச்சுருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ், ஃபுல் ஸ்லீவ், ஸ்லீவ்லெஸ், அப்புறம் டேங்க் டாப்ஸ் மாதிரி இருக்கிற ஜம்ப் சூட்ஸ் இருக்குது. 3/4 ஜம்ப் சூட்ஸ் வந்து வச்சுருக்குங்க. நிறைய ஜம்ப் சூட்ஸில் ஒரு பிளாக்கே ஃபுல்லாக அப்படி தான் வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. பட் கிட்ஸுக்கு, அதாவது பிலோ 5 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறது வந்து ஜம்ப் சூட்ஸ் கிடையாது அவங்கக்கிட்ட, இல்லை. பட் கீழே வந்து புஷ்அப் மாதிரி இருக்கிறனால மேபி அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் டாலாக இருக்கிற கிட்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய பீசஸ், அப்புறம் இந்த மாதிரி வந்து ஃப்ராக் வெரைட்டிஸும் கூட நிறைய வச்சுருக்காங்க. காட்டனில், பனியன் கிளாத்தில், பனியன் கிளாத்தில் எக்கச்சக்க பீசஸ். இந்த பிங்க் நான் எடுத்திருக்கேங்க, ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. ஒரு நைட் ட்ரெஸ் மாதிரி வேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்டுக்கு. ஸோ அது ரொம்ப நல்லா இருக்குங்க. அது வந்து ரொம்ப இன்னி வர சம்மருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேர் பண்ணி விடுறது தான் நல்லது. நான் இந்த ஷாப்புக்குன்னு சொல்லலை, பொதுவாகவே வந்து காட்டன் இல்லை பனியன் கிளாத் வந்து சம்மருக்கு நல்லது. ஸோ அதுக்காக பர்ச்சேஸ்க்கு போனப்போ தான் இந்த மாதிரி பீசஸ்லாம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நமக்கு அங்கே பிக் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நிறைய வச்சுருக்காங்க, எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று டம்ப் பண்ணி இருக்கிறனால வந்து அது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்க ஹெல்ப்பும் பண்ணுறாங்க, வந்து எடுத்தும் கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ரேக்ஸ்லேயும் நிறைய வச்சுருக்காங்க. இந்த பீஸ் எல்லாம் நல்லா இருக்குங்க. இதெல்லாம் ஒரு நைட் வேர்க்கோ இல்லைனா ஈவினிங் ட்ரெஸ்ஸாவோ கிட்ஸுக்கு நமக்கு போட்டு விடும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டேங்க் டாப்ஸ் கூட நிறைய வச்சுருக்காங்க. இது ஒரு ஜீன்கோ இல்லைனா ஏதாவது ஷார்ட்ஸ் அந்த மாதிரி போடும்போது இந்த டேங்க் டாப்ஸ் இல்லை பனியன் மாதிரி இருக்கிற உள்ள ஒரு ஸ்லிப் மாதிரியும் கூட போட்டு விடலாம். ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸு கூட நிறைய வச்சுருக்காங்க. பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ஷர்ட்ஸ் எல்லாம் கிடையாது, ஃபுல்லி டிஷர்ட்ஸ் தான். டிஷர்ட்ஸில் வந்து ஃபுல் ஸ்லீவ், ஹாஃப் ஸ்லீவ் அந்த மாதிரி, அப்புறம் ஸ்லீவ்லெஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ட்ராக் பேண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. நார்மல் பேண்ட்ஸ், ஜீன்ஸ் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி தான் கேர்ள்ஸ்க்கும் அப்படி தான், லெகின்ஸ் அப்புறம் டிசைனர் லெகின்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஜீன் அந்த மாதிரி மெட்டீரியல்லாம் கிடையாதுங்க. ஸோ அதாவது ஷார்ட்ஸில் வச்சுருக்காங்க, டெனம் ஷார்ட்ஸ் அந்த, அதாவது ஸ்கர்ட்ஸில் வச்சுருக்காங்க, டெனம் ஷார்ட்ஸ், டெனம் ஸ்கர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஷார்ட்ஸில் அப்புறம் லெகின்லலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே பனியன் கிளாத்ஸ் தான் இருக்குது. அதுவும் வந்து ரொம்ப நல்ல கலர் காம்பினேஷன்ஸில் நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் கிளிட்டரி ஒர்க் இருக்கிற மாதிரி பீசஸும் வச்சுருந்தாங்க. இதெல்லாமே பசங்களுக்கு. ஸோ பசங்களுக்குன்னு பார்க்கும்போது நிறைய வந்து இந்த கேரக்டர் இருக்கிற டிஷர்ட்ஸ் தான் நிறைய இருந்துச்சு. பார்த்திங்கன்னாவே தெரியும், எல்லாம் இந்த பேஸ்பால், கிரிக்கெட் ரிலேட்டட் டிஷர்ட்ஸ் தான் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. க்யூட்டாக அழகாக இருந்தது. எல்லாமே மெட்டீரியல் நல்லா இருக்குங்க. பனியன் கிளாத் எப்படி நமக்கு சாஃப்டாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது எல்லாமே. கிட்ஸுக்கும் பார்த்திங்கனாலும் 15-16 இயர்ஸ் வரைக்கும் அந்த சைஸ் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. அப்புறம் சாக்ஸும் பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக எல்லாமே சாக்ஸ், அதாவது கொஞ்சம் கேரக்டர் இருக்கிற மாதிரி சாக்ஸ், மிக்கி மவுஸ், அது டெடியர் அந்த டெடிபேர் இருக்கிற மாதிரி சாக்ஸ் கூட இருக்குது. இந்த ரேக் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா பசங்களுக்கு தாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற அந்த ஸ்டார் வார் டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய சைஸஸில் வச்சுருக்காங்க. அப்படியே பாருங்கள். இது ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா வந்து எக்ஸல் XXL டிஷர்ட்ஸுங்க. ஸோ கொஞ்சம் அடல்ட்ஸும் கூட டிஷர்ட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி சில பீசஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது, எக்ஸல் XXL அந்த ரேஞ்சில் கொஞ்சம் டிஷர்ட்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஷார்ட்ஸ் வெரைட்டிஸ், ஒரு 9-10-11 இயர்ஸ்க்கு உண்டான ஷார்ட்ஸ் எல்லாம் நைட் ட்ரெஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஷார்ட்ஸ் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி 3/4 பேண்ட்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் அது என்ன சொல்கிறது, ட்ராக் பேண்ட் மாதிரி இருக்கிற பேண்ட்ஸ் கூட நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் கீழே இந்த மாதிரி நெட்டடில் வர
லெகின் பீசஸ் கூட வச்சுருக்காங்க. அப்புறம் கிளிட்டரி பேண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் பிரிண்டட் பேண்ட்ஸ் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேண்ட் வெரைட்டிஸில் நிறைய இருக்குதுங்க. ஸோ நமக்கு கிட்ஸுக்கு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வந்து ஷாப் பண்ணி பாருங்கள், பிடிக்கும். ஏன்னா நிறைய வெரைட்டிஸ் டீஷர்ட்ஸில் எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்குதுங்க, எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷாப் பற்றின ஃபுல் டீட்டெயில், அதாவது ஃபோன் நம்பர் மட்டும்தான், ஷாப் உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டேன்னா பூர்விகா கிட்ட, ஆர்எஸ்புரம் பூர்விகாக்கு கிட்ட இருக்குங்க. ஸோ ஷாப்பு பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு கீழே காண்டாக்ட் நம்பர் மட்டும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.